ஆலின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அது போலவே தொடர்ச்சியான விடுமுறை காரணமாக திருமலையில பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றது தான் பிரசண்டா இருக்கக்கூடிய திருமலையோட ஸ்டேட்டஸா இருக்கு நாங்க நாளைக்கு போகலான்ற பிளான் பண்ணியிருக்கோம் நேரடி தரிசனம் எவ்வளவு நேரம் ஆகுது எஸ்எஸ்டி டோக்கன் என்ன மாதிரி கிடைக்குது அதே மாதிரி இன்னைக்கு திருமலையில எங்க பார்த்தாலும் எல்லா பக்கமும் கூட்டம் அப்படின்றது தாங்க இன்னைக்கான ஸ்டேட்டஸ் ஸோ இது வந்து நாளைக்கு நாலா ஏன்னா ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் வந்து லீவு தான் ஸோ அதனால கண்டினியூவா லீவு அப்படின்றனால இன்னும் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு திருமலை வந்து எதிர்பார்க்கறாங்க ஸோ அதே மாதிரி டிடிடி இன்னைக்கு அஃபீஷியலா இது ரிலேட்டடா ஒரு ப்ரெஸ்வீசமே கொடுத்துருக்காங்க பக்தர்களோட இம்பாக்ட் வந்து எவ்வளவு இருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத பத்தி இது எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அது கூடவே காட் ரோட்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் என்னென்ன நடக்குது அப்படின்றத பத்தியும் டிடிடி அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்டான ப்ரெஸ் அப்டேட் வந்து பாக்கலாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க கீழே பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு இடங்களையும் பக்தர்கள் வந்து எவ்வளவு கியூல வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த இது கொடுத்துருக்காங்க இந்த லைன் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கான தான் இது சிலாத்தோரான வரைக்குமே உங்களுக்கு கியூ இருக்கு அப்படின்றதுதான் ப்ரசண்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சோ அதோட போட்டோஸும் அதே மாதிரி லைன்ல நிக்க கூடியவங்களுக்கான அன்னப்பிரசாதம் தண்ணி இந்த மாதிரி பெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க என்ன எவ்வளவு பஸ்ஸஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு திருப்பதியில எவ்வளவு பஸ்ல வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான போட்டோஸுமே வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு புரட்டாசி சனி இரண்டாவது கிழமை அப்படின்றனாலையும் கூட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றத டிடிடி அபிஷியலா சொல்லியிருக்காங்க சோ இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நீண்ட வரிசையில பக்தர்கள் காத்திருக்கிறதாகவும் திருப்பலை திருப்பதி மற்றும் திருமலையில் அனைத்து வாகன நிறுத்துமிடங்களும் வாகனங்களால நிரம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க திருப்பதி எஸ் பி வேதிக் பல்கலைக்கழகம் வரைக்கும் தமிழக பேருந்துகள் வந்து வரிசை கட்டி நிற்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க புரட்டாசி மாதம் தொடர் விடுமுறை சர்வதரிசனத்துக்கு பக்தர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகிறது அப்படின்றதும் பக்தர்களின் கூட்டத்திற்கு ஏற்ப டிடிடியின் சிறந்த சேவைகள் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க புனிதமான புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் அக்டோபர் இரண்டாம் தேதி தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி மற்றும் திருமலை செல்லும் அனைத்து சாலைகளிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அலிப்பிரியில பார்க்கிங் பகுதிகளில் அனைத்தும் வாகனங்களால நிரம்பி வழிகின்றன அலிப்பிரியிலிருந்து எஸ் பி வேதிக் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து பேருந்துகள் வந்து வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை முதல் அணிப்பெரி சாலையில் இருபுறமும் பேருந்துகள் அணிவகுத்து நிற்கின்றதாகவும் வைகுந்த வரிசை வளாகம் ஒன்று மற்றும் இரண்டு நாராயணகிரி கோட்டகைகளில் உள்ள அனைத்து பெட்டிகளும் இருந்தன மற்றும் நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸை தாண்டி ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் வரிசைகள் வந்து நீண்டிருக்கிறதாகவும் பக்தர்களின் கூட்ட நெரிசலுக்கு ஏற்ப தரிசனம் அன்னதானம் தங்கமுடம் போன்றவற்றிற்கு சிறப்பு கவனம் செலுத்தி விரிவான ஏற்பாடுகளை டிடிடி செய்துட்டு வரதும் சொல்லிருக்காங்க டிடிடியோட தலைவரோட உத்தரவுப்படி டிடிடியின் அனைத்து துறைகளின் அதிகாரிகளும் விழிப்புடன் இருந்து பக்தர்களுக்கு வழங்கப்படும் வசதிகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறதாகவும் சொல்லிருக்காங்க வியாழக்கிழமை முதல் வரிசையில் நிற்கும் பக்தர்களுக்கு உணவு குடிநீர் பால் மோர் ஆகியவற்றை டிடிடி வந்து தொடர்ச்சியா வழங்கிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்ரீவாரி சேவகர்கள் வந்து தொடர்ந்து பக்தர்களுக்கு சேவை செஞ்சிட்டு வரதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வைகுண்டம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் நாராயணகிரி ஷெட்டு அதே மாதிரி வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய கியூ லக்கேஜ் கவுண்டர் லட்டு கவுண்டர் அன்னப்பிரசாதம் ரிசப்ஷன்ஸ் கல்யாண கட்டா கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய வரிசைகள்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த எல்லா இடங்கள்லையும் வந்து அதே மாதிரி செப்பல் ஸ்டாண்டு இந்த எல்லா இடத்துலையும் ஷிப்டுகளுக்கு வந்து மாத்தி மாத்தி தான் நிறைய பேர்த்த வந்து இன்சார்ஜா வந்து போட்டு சேவைகள் செஞ்சுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க பல்வேறு துறையினர் பக்தர்களின் நிலையை தொடர்ந்து கண்காணித்து காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் டோக்கன் இல்லாத பக்தர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் பாக்கிறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரெசென்டா இருக்கக்கூடிய அப்டேட் நாற்பத்தி எட்டு மணி நேரம் காலையில நம்ம வந்து நாற்பது மணி நேரம் சொல்லியிருந்தோம் ஸோ நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு டிடிடியோட வானொலி மற்றும் ஒலிபரப்பு துறையானது தெலுங்கு தமிழ் கன்னடம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தொடர்ந்து வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க தரிசனத்துக்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது எனவே இந்த தரிசன நேரத்தை மனதில் வைத்து பக்தர்கள் தங்களோட பாத யாத்திரையை திட்டமிடுமாறும் டிடிடி கேட்டுக்கொள்ளப்படுகிறதா இந்த செய்தி வெளியீட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதாங்க இந்த ப்ரெஸ் அப்டேட்ல கொடுத்துருக்க கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் ஸோ தொடர்ச்சியான விடுமுறை ஒரு பக்கம் இருந்தாலும் புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமையில தரிசனம் போகணும் அப்படின்றது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது அதுக்கு அடுத்த திங்களும் உங்களுக்கு வந்து லீவு அப்படின்றனால க்ரௌடு வந்து இருக்கிறதுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு நேரடி இலவச தரிசனத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது சனிக்கிழமை இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணியோட ஸ்டேட்டஸ் படி நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் அஃபீஷியல் அப்டேட்டாகவே கொடுத்துருக்காங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தரிசனத்துக்கான அப்டேட்ல நேரடி இலவச தரிசனத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது அப்படின்றதுதான் அப்டேட்டுங்க எஸ்எஸ்சி டோக்கன்ல போனீங்க அப்படின்னா நாலுல இருந்து எட்டு மணி நேரம் ஆகுது முன்னூறு தரிசனத்துக்கு மூணுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகுது இது இன்னைக்கான மத்தியானத்தோட ஸ்லாட்டோட அப்டேட்டு விஐபி தர்ஷன் அதே மாதிரி கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம் சீனியர் சிட்டிசன் இதுல எல்லாம் போறவங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஆகுது அதே மாதிரி மத்த சேவா இருக்கு இல்லையா ஆர்ஜித சேவா டிக்கெட் இதுல போறவங்களுக்கு மூணுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகுது அப்படின்றதுதான் இன்னைக்கான பிரசன்ட் சிச்சுவேஷனா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் கீழ்திருப்பதியில விஷ்ணு நிவாசம் கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த நாலு இடத்துலயும் எஸ்எஸ்டி டோக்கன் காலையில மூணு இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க சில டைம் மூன்றரை நாலு மணிக்கு கூட ஸ்டார்ட் பண்றாங்க அழிப்பீரியில நடந்து போறதுக்கு நீங்க டோக்கன் வாங்கணுன்ற கம்பல்சரி இல்ல பட் தரிசனம் கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு வரலாம் ஏன்னா நேரடி இலவச தரிசனத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால அதுக்கு அடுத்தது நீங்கள் ஸ்ரீவாரி மட்டில் வரீங்கன்னா ஸ்ரீவாரி மட்டில் ஆறு மணிக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க கவுண்டர்ஸ் அதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அங்கேயும் நடைபாதையில் கூட்டம் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் அதனால் உங்களோட நியர்பை கவுண்டரில் நீங்கள் நைட்டே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடந்து வர மாதிரியோ பஸ்ல வர மாதிரியோ பிளான் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் அக் அக்டோபர் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவலும் அதை நான் இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம் ஸோ அக்டோபர் மாசத்துல நமக்கு நவராத்திரி பிரம்மோற்சவம் நடக்கும் அது ரொம்ப ஸ்பெஷல் அந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் தர்ஷன் எதுவுமே இருக்காது அதையும் நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி அதே மாதிரி அக்டோபர் மூணாம் தேதியும் ஸ்பெஷலான டேயா தான் சொல்லியிருக்காங்க அக்டோபர் பத்தாம் தேதி மாதத்திரை ஏகாதசி அக்டோபர் பதிமூணாம் தேதி மாத சிவராத்திரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அக்டோபர் பதினாலாம் தேதி மகாலய அமாவாசை அதே மாதிரி திருமலை ஸ்ரீவாரி நவராத்திரி பிரம்மோற்சவத்துக்கான விதை பிரசாதம் அதாவது அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அங்குரார்ப்பணம் அப்படின்றது நவதானியங்களை முளைக்க போடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலா பார்ப்பாங்க பதினஞ்சாம் தேதி நமக்கு பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுறனால அதற்கு முதல் நாள் பதினாலாம் தேதி உங்களுக்கு அங்குரார்ப்பணம் வந்து நடக்கும் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி நவராத்திரி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு அடுத்து பத்தொன்பதாம் தேதி வந்து கருட சேவை நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட கருட சேவை இருக்கு இருபதாம் தேதி வந்து புஷ்ப புஷ்பக விமானமும் சரஸ்வதி பூஜையும் வந்து இருக்கு அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து அக்டோபர் இருபத்தி தேதி தேவி திரிராத்ரா விரதமும் சேனை முதலியார் வருஷ திருநட்சத்திரமும் நட்சத்திரமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட தங்கத்தேர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட சக்கர சங்கமும் மகாநவமி மற்றும் விஜயதசமி இதெல்லாமே வந்து நமக்கு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி புட ஆழ்வார் வர்ஷ திருநக்ஷத்திரம் அதுக்கு அடுத்து இருபத்தி அஞ்சாம் தேதி மாதத்திரிய ஏகாதசி இருக்குதா சொல்லிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி கிரகணம் சோ பகுதி சந்திரகிரகணம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியும் அக்டோபர் முப்பத்தி தேதி வந்து சந்திரோதயம் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லிருக்காங்க சோ இதுதான் வந்து நமக்கு அக்டோபர் மாசத்துல இருக்க முக்கியமான ஃபெஸ்டிவல் இதுல உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதி அதுக்கு அடுத்து பதினஞ்சாம் தேதியில இருந்து நவராத்திரி பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது வருடாந்திர பிரம்மோற்சவத்துல கொடியேற்றம் கொடியிறக்கம் இருக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவத்துல அது ரெண்டு மட்டும் இருக்காது மத்தபடி உங்களுக்கு எல்லா வாகன சேவையுமே இருக்கும் அந்த நாட்கள்ல நீங்க தர்ஷன் போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் சோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அதை டீட்டெயிலாக ஷேர் பண்றேன் என்ன அப்படின்னா காட்ரோட்ல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் வந்து பற்றி இருக்காங்க நவராத்திரி பிரம்மோற்சவத்தை டிஸ்கஷன் வந்து அத பத்தின ஏற்பாடுகள் குறித்து விரைவில் வந்து அவங்க வெளியிடுவாங்க சோ திருமலையில சாலையில் இருசக்கர வாகனத்துக்கான போக்குவரத்துக்கான கட்டுப்பாடுகளை டிடிடி வந்து தளர்த்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க திருமலையில இருக்கக்கூடிய அன்னமய பவன்ல இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துல நடந்த மீட்டிங்ல வந்து ஈயோ வந்து முக்கியமான அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அழிப்பிரி நடைபாதையில சிறுத்தைகள் நடமாட்டத்தை கருத்தில் கொண்டு பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாலை ஆறு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் டூ வீலர்ஸ் வந்து அலவுட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டிடிடி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநில வன அதிகாரிகளோட இணைந்து அப்பகுதியில் ஆறு சிறுத்தைகளை வந்து கூண்டு வச்சு பிடிச்சாங்க மற்றும் ஒரு வாரமாக முழுமையாக ஆய்வுக்கு பின் அச்சுறுத்தல்கள் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நைட்டு வந்து பத்து மணிலேருந்து அதாவது வெள்ளிக்கிழமை நேரத்துலேருந்து பத்து மணிலேருந்து உங்களுக்கு பத்து மணி வரைக்கும் அலவுடு காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி அப்படின்றது நைட்டு பத்து மணி வரைக்கும் டூ வீலர்ஸ் அலௌடு அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் நவராத்திரி பிரம்மோற்சவத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பத்தின ரிவியூ வந்து பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர் பதினஞ்சாம் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்குது அக்டோபர் பதினாலாம் தேதி அதற்கான அங்குரார்ப்பணம் நடக்குது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க அதே போல இந்த பிரம்மோற்சவத்துக்கு தசரா விடுமுறை காரணமாக அதிக பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறதுக்காக அதிகாரிகள் கூட டிஸ்கஷன் நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் திருமலா காட் ரோட்ஸ்ல இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் ரிலேட்டடானதும் நவராத்திரி பிரம்மோற்சவம் ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அக்டோபர் மாசத்துல புரட்டாசி நாட்கள்ல தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரெசென்டா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் தொடர் விடுமுறை பிளஸ் வந்து ரெண்டாவது சனிக்கிழமை இதனால கூட்டம் வந்து ரொம்பவே ஹெவியா இருக்கு இது இன்னைக்கு ஆஃப்லைன்ல விஐபி தர்ஷன் டிக்கெட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் டொனேஷன் பண்ணிட்டு ஐநூறு ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கும் எவ்வளவு லைன் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்க்க முடியும் அதே மாதிரி ஸ்ரீவாணி மட்டும் இன்னைக்கு டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது பட் இருந்தாலும் எவ்வளவு க்ரௌடு வந்து அந்த லைன்ல வந்து கவுண்டருக்கு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைச்சது அதுக்கு அடுத்தது வந்து ரோட் சைட்ல எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கக்கூடிய நிறைய பஸ்ஸஸ்லாம் பார்க் பண்ணிருக்க கூடியதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க இதுதான் முக்கியமான இன்னைக்கான அப்டேட்டாக இருக்குது கண்டிப்பா இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டிடிடி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ